നമ്മുടെ മനസ്സാകും തോന്നി. ഇവിടെ പ്രച്ചനയെ കൊഴുന്ന് വിട്ട് തമിഴകത്തിലെ എഴുന്ന് കൊണ്ടിരിക്കുന്ന പോലെ കർണാടകയുടെ ദ്രോഹത്തെ എതിർത്ത മക്കളുടെ വാക്കുകളിൽ വെറ്റിപ്പറ്റ് ജയലളിത മുതലമൈച്ചറാണ്. ജയലളിത സട്ടമന്ത്രത്തിലെ തീർമാനത്തെ മുതൽ തീർമാനത്തെ കൊണ്ടുവരുന്ന പോലെ இங்கே நடந்த ஒவ்வொரு போராட்டங்களின் போதும் ஜெயலலிதா அரசை விமர்சித்துவிடக் கூடாது என்பதிலே தமிழக உணர்வாளர்கள் ரொம்பவும் உறுதியாக இருந்தார்கள். காரணம் என்ன? சட்டமன்றத்திலே நேற்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து அவரை தூக்கிவிட வேண்டும் என்று பேசிய அந்த ஜெயலலிதா இன்றைக்கு ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆதரவாக இங்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார். ஜெயலலிதா ஏதோ திருந்து விட்டார் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன அத்தனை பேரும் ஜெயலலிதா அரசுக்கு எதிராக போராடிவிடக் கூடாது, கருத்துக்களை சொல்லிவிடக் கூடாது என்று நாம் எல்லோரும் நினைத்திருந்தோம். அதேபோல் வாய்மொழி மௌனியாக தான் இருந்தோம். ஆனால் அடுத்து அதே நேரத்தில் முதல் தீர்மானம் இங்கே நிறைவேற்றிய அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தூங்கி கிடந்த உறங்கி கிடந்த குக்கிராமங்கள் வரை தட்டி எழுப்புகின்ற போராட்டமாக தமிழகத்தினுடைய மாணவர்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னால் மாணவர்களுடைய அந்த எழுச்சி மிகு போராட்டம் வீரம் சரிந்த போராட்டங்கள் சாலையை நோக்கி வருகின்ற போது மக்கள் மத்தியிலே பற்றி கொள்ளுகின்ற போது அந்த மாணவர்களை ஒடுக்குகின்ற வேலையை கல்லூரியை கால அவகாசம் என்று விடுமுறை வருகின்ற வேலையை செய்தார்கள். விடுதலை எழுத்து மூடினார்கள். போராட்ட முன்னிலையில் மாணவர்களை வீட்டுக்கு அனுப்புவதிலே அவர்களுடைய பெற்றோரிடம் சென்று உளவுமுறை மூலமாக மிரட்டுவதிலும் அச்சுறுத்துவதிலும் இவர்களுடைய கவனம் இருந்தது செயல்பட்டார்கள். அப்போதும் நாம் குரல் கொடுக்கவில்லை. மீண்டும் இரண்டாவதாக இங்கே தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அதற்கு முன்னால் தோழர் மணி அவர்களையும் அவர் தாழ உடல்நலக தோழர்களையும் கைது செய்து சிறையில் எடுத்துவிட்டு அதற்கு பின்னால் முள்ளிவாய்க்கால் முற்றத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கல்ல, என்றைக்கு அங்கே போராடி வந்திருந்த விடுதலை இயக்கத்தின் மீது அதனுடைய தலைவர்கள் மீது கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தாரோ அதுதான் அதிமுக அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்திருக்க முடியும். அந்த நிலைப்பாடுதான் இன்றைக்கு வரை அவர் மாறவில்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டுடன் தான் இன்றைக்கு இங்கே போராடி கொண்டிருப்பவர்கள் நான் நிறைவேற்றிவிட்ட தீர்மானத்தை என்கின்ற அந்த போராளிலே நீங்கள் குரல் கொடுப்பதற்கு யார்? நான் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக சட்டமன்றத்திலேயே தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டேன், நீங்கள் எல்லாம் ஏன்டா போராடுகிறீர்கள் என்கின்ற அந்த எதேச்சதிகார அந்த அதிகார தோரணையோடு இருக்கின்ற அந்த ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு ஒடுக்குமுறையை போராடுகின்ற இயக்கங்கள் மீதும் தலைவர்கள் மீதும் தோழர்களை சிறையில் அடைக்கின்ற வேலை செய்திருக்கின்றார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேதான் இந்த சட்டம் முதல் வழக்கிலேயே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஒருவரை அடைக்க முடியும் என்ற சட்டத்திருத்தத்தை இங்கே கொண்டு வந்தார்கள் சட்டமன்றத்திலே. அப்போதே நாம் எதிர்த்து போராடி இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர் மீதும் ஏவப்படலாம். அது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2 என் நாட்டு தமிழ்நாட்டை 47 ஆண்டுகாலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தமிழ்நாட்டினுடைய அரசியல் உரிமையை விட்டுக் கொடுத்தார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமையை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வளங்களை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய பன்னாட்டு முதலாளிகளுக்கான அந்த விசுவாசத்தை சற்றும் மாற்றிக் கொள்ளாமல் அதில் கொஞ்சமும் மாற்றம் இல்லாத அதே கொள்கைகள் தான் இங்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்றைக்கும் அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கான தலைவர்களாக நிச்சயமாக மாற முடியாது என்பதுதான் இவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தான் இவர்களை திரும்ப நம்பி நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தமிழர்களுக்கு எதிரான இந்த 2 திமுகவையும் அதிமுகவும் ஒரே குடுமையில் இருக்கக்கூடிய முந்தையில் இருக்கக்கூடிய அதே பானம் தான் இருக்கிறதே தவிர அவர்களுடைய அரசியல் ரீதியாக எந்த வேறுபாடும் கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் உரிமைக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இவர்கள் எதை செய்திருக்கிறார்கள்?
கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கைகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வலைகளை விட்டு கொடுத்திருக்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டு மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடங்குளம் வந்தால் என்ன, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலக்கரியை எடுத்துக்கொண்டு போனால் என்ன, மீத்தேன் வாயு எடுக்கிறேன் என்ற பெயரிலே, நிலக்கரி எடுக்கிறேன் என்ற பெயரிலே லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை, தமிழ்நாட்டு மக்களுடைய நிலங்களை நம்முடைய முன்னோர் உழைத்து கொடுத்து வளத்தை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய பூமி செழித்து சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வளங்களை வெளிநாட்டுக்காரன் கொண்டு போறதற்கு இந்திய அரசாங்கம் திட்டம் கொண்டு வருகிறது என்று சொன்னால் அதை ஆதரிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஜெயலலிதா மாநில உரிமைகளை பற்றி பேசுகின்றார், மாநில அதிகாரங்களை பற்றி பேசுகின்றார். சில நேரங்களிலே நம்மையும் மறந்து நாம் அதை வரவேற்கின்றோம். அவர் பேசுகின்ற அதிகாரம் மாநில உரிமை என்பது இங்கே நான் தான் தீர்மானிக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்குள்ளே அமெரிக்க போராடி வருவாரா, ஜப்பான் போராடி வர வேண்டுமா, இந்தோனேஷியா போராடி வர வேண்டுமா, சீன போராடி வர வேண்டுமா என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். சோனியாவுக்கோ மன்மோகன் சிங்கிற்கோ உரிமை இல்லை, எந்த போராளியை அனுமதிப்பது என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற அந்த அதிகாரத்துக்கான போட்டியை தான் ஜெயலலிதா நடத்துகிறார்கள் தவிர, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களுடைய வாழ்வு உரிமைக்காக, அரசியல் அதிகாரத்திற்காக என மனித உரிமைகளை பற்றி அவர் பேசவில்லை. இங்கு இருக்கக்கூடிய வளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சத்தீஸ்கரிலும் இந்தியாவுடைய மத்திய பகுதியிலே இந்தியாவுடைய துணை ராணுவ படை அங்கே சென்று மக்களை கொன்று ஒழிக்கிறது என்று சொன்னால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை இல்லாமலே தமிழ்நாட்டு மக்கள் நாடோடிகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நாடோடிகளாக தெரியக்கூடிய ஒரு மோசமான அவலநிலையை இந்த மண்ணில உருவாக்கியா, 47 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை பீடித்திருக்கக்கூடிய இந்த சனியன்கள், இந்த சனியை வைத்தாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் உரிமையும் சரி, அவர்களுடைய வாழ்வு உரிமையும் சரி, வாழ்வாதாரத்தையும் நம்மால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியாது. இந்திய அரசு எதிர்த்த போராட்டங்கள் என்பது இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்திற்கு சேவை செய்கின்ற அந்த பொருளாதார கொள்கைகளை இங்கே நடைமுறை மக்களுடைய வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற திமுகவையும் அதிமுகவையும் எதிர்ப்பதன் மூலமாக இந்திய அரசாங்கத்திலே அதிகாரத்திலே யார் உட்கார்ந்தாலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் உரிமையை வென்றெடுப்பதற்காக, தமிழ்நாட்டினுடைய இறையாண்மைக்காக, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் இருக்கக்கூடிய இறையாண்மை இங்கே குறிதோண்டி புதைக்கப்படுகிறது. தமிழ் இனத்தினுடைய இறையாண்மைக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் அதிகாரத்திற்கான போராட்டத்தை என்றைக்கு நாம் ஒருமுகப்பட்டு இவர்களுக்கு மாற்றான அரசியலை முன்வைத்து, மாற்று கட்சிகள் அல்ல, இந்த தமிழின துரோகிகளுக்கு மாற்றான அரசியலை முன்வைத்து என்றைக்கு தமிழ் மண்ணிலே போராட்டங்களை எடுக்கின்றோமோ அன்றைக்கு தான் இந்த மலையாளர்களுக்கும் பாடம் கட்ட முடியும், மக்களுக்கும் வழிகாட்ட முடியும். அதை நோக்கிய பயணத்திலே உங்களோடு தமிழ்நாடு மக்கள் கட்சியும் ஒற்ற துணை நின்று கைகோர்த்து வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.